வெல்கம் டு சுகீஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம செய்ய போறது கிரில் சிக்கன். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தோம்னா, கால் கிலோ சிக்கன் கழுவி சுத்தம் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு பரட்டி வச்சிருக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் இருக்கு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கபாப் 65 தூள், தயிர், மிளகுத்தூள், கரம் மசாலா, எலுமிச்சம்பழம் பாதி, தேவையான உப்பு, ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். அதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன், ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன் உப்பு. ஏற்கனவே உப்பு போட்டு கலந்து வச்சுருக்கிறேன், அதனால் இப்போ 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகாய்த்தூள் காரத்துக்கு இதில் நான் 1/4 ஸ்பூன் போடுறேன். வேணுங்கிறவங்க நீங்கள் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம், அது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து. ஏன்னா அந்த கபாப் மசாலாவில் உரப்பு இருக்கும், அதனால் சிக்கன் 1/4 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். கபாப் மசாலா 1/3 ஸ்பூன். மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன். ஏன்னா மிளகாவும் உரப்பு, கபாப் மசாலாவும் உரப்பு இருக்கும், அதனால் மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் டேபிள் ஸ்பூனில் போடுறோம், 1 ஸ்பூன். தயிர் தயிர் தான் அதுக்கு முக்கியம், நல்லா சாஃப்ட்னஸாக இருக்கும், 4 ஸ்பூன் தயிர் ஊற்றுறேன். தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றினா லூஸ் ஆகிடும். இப்போ கரம் மசாலா 1/2 ஸ்பூன், இதில் எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சா, உப்புலாம் நல்லா ஒன்றா வரணும், எல்லாம் ஒன்றா கலந்துட்டு இவ்வளோதான். ஏன்னா இதிலே சிக்கன்லேயே தண்ணி விடும், அதனால் இந்த 4 ஸ்பூனு கெட்டி தயிர் அதை ஊற்றிருக்கேன். இதே கரெக்டாக இருக்குது பாருங்கள், பக்குவம் இதுதான், இதை விட லூஸ் ஆகிடக்கூடாது. இப்போ எலுமிச்சம்பழம் கொஞ்சமாக புழிஞ்சு விட்டுக்கலாம், புளிப்புக்கு விதையெல்லாம் இல்லாமல் புழிஞ்சு விடணும், போதும் அவ்வளோதான். எலுமிச்சம்பழம் புழிஞ்சாச்சு, 3 மணி நேரம் ஊறணும். ஊறினா தான் அந்த உப்பு உரப்பு எல்லாமே கலந்துருக்கும், கலந்து ஒன்று சேர்ந்துருக்கும், சிக்கன் ருசியாக இருக்கும். அப்போ தான் கபாப் சீக்கிரம் அந்த நெருப்பிலே வேகிறதுலேயே கபாப் அது நல்லா சாஃப்ட்னஸ் ஆகிறதுக்காக தான் அந்த தயிர் ஊற்றிருக்கிறேன். மேரினேட் பண்ண சிக்கனை ஃப்ரிட்ஜில் 1-2 மணி நேரம் வச்சுருந்தோம், இப்போ அங்கேருந்து வெளியே எடுத்தாச்சு. எடுத்து இப்போ அது மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கிரில்லுக்காக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும், மேலே எண்ணெய் ஊற்றிட்டு மறுபடியும் அதை அப்படியே எல்லாம் ஒன்றா கலக்கிடலாம். இந்த கிரில் சிக்கனுக்கு இந்த மாதிரி ஒரு கம்பி, இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கம்பி, இந்த கம்பி இந்த கம்பியில் எண்ணெயை தடவிக்கிறேன். எண்ணெயை தடவிக்கிட்டு இப்போ அந்த சிக்கன் பீஸுங்களை இதில் ஒன்று ஒன்றா போக்கணும். கம்பியில் எண்ணெய் தடவியாச்சு, இப்போ சிக்கன் பீஸுங்களை அப்படியே ஒன்று ஒன்றா கோத்துக்கிறோம். இப்போ நெருப்பு உண்டாக்கிட்டேன், இந்த பாருங்க நெருப்பு, சாம்பிராணிக்கு எப்படி நெருப்பு உண்டாக்குறோமோ அது மாதிரி நெருப்பு உண்டாக்கிட்டோம். இது இந்த வீட்டில் அந்த மின்சார அடுப்பு இருந்தாக்கா அதில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த நெருப்பு மேலே இந்த மாதிரி சப்பாத்தி போடுற அந்த வலை இருக்குது, அதை இந்த நெருப்பு மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த கம்பியில் கோத்த இந்த சிக்கனுங்களை இப்படி வைக்கிறேன். கீழே நெருப்பு இருக்குது, அந்த நெருப்புலேயே இது வெந்துடும்.
இந்த நெருப்பு அனல்லே வேகும். பாத்திரமா சூடாக இருக்குது. அந்த நெருப்பு கீழே வந்து கருங்கல் போட்டிருக்கிறேன். அப்பப்போ திருப்பியை விட்டுக்கிட்டு இருக்கணும், இல்லாட்டினா அப்படியே தீஞ்சிடும், ஒரே பக்கம் தீஞ்சிடும். அப்பப்போ அது மாதிரி திருப்பி விடுங்க. இப்போ 75% வெந்துடுச்சு, நல்லா ஃப்ரை இந்த மாதிரி ஆகிடுச்சு. ஏதாவது கபாப் ரெடியாக இருக்குது, இன்னும் ஒரு 25% ரெடி ஆகணும். இப்போ கிரில் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான சைட் டிஷ்ஷு மின்ட் டிப்பு, நான் மேலே லிங்கில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துங்க. இப்போ கிரில் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு, மின்ட் டிப்பும் ரெடி ஆகிடுச்சு. ரெண்டுத்தையும் சேர்த்து சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.